சிட்டிசன் இந்த மூணு பேர் பேரையும் இந்த புக்கில் கண்டிப்பாக போடுவாங்க. இங்கே வந்து இதெல்லாம் புக்கெலாம் இருக்குது, எல்லாம் புக்கு இங்கே வந்து படித்து. டே 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 சிட்டிசன், அம்மா வராங்கடா. ஏதோ வணக்கம், நான் உங்களை ஸ்வன் சிட்டிசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம், 1K ரீச் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லாருக்கும், நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழான்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டாண்ட. அங்கே தான் இருக்கோம். நம்ம நான் மட்டும் வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க விளாக் பண்ணுறதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறேன், வாங்க. ஹடா பண்ணுறீங்க, ஹடா பாவி சிட்டிசனே. இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க கூட தான் நம்ம வ்ளாக் எடுக்க போகிறோம். ஹாய் சொல்லுங்களேன். ஹாய் சிட்டிசனே, வீடியோ வந்து எடுக்க விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அண்ணன் வந்து கம்பல் பண்ணி எப்படியோ நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் காஞ்சிபுரமோட ப்ரைடை பற்றி ஃபஸ்ட்டே தவணை போட்டுருக்காங்க. எல்லாம் பழங்காலத்தில் எல்லாம் பட்டா எதுவுமே வரல. என்ன ஏன் டைலாக் நீ சொல்லிருக்க? எனக்கு பசிக்குதுரா, புக்கை சாப்பிட்டுலாமா? பேர் பார்த்தியா? பேர் பாடுறா, தமிழர் உணவு. என்ன சாப்பாடு? அடம் ஒரு சாப்பாடா இல்லை, பிரியாணி இருக்கான்னு. ஆமாம், இது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் கடையில் வந்த மாதிரி மெனுலாம் பார்க்குறப்படா. சிட்டிசன் உன்னை பற்றி ஒரு புக்கில் போட்டுருக்காங்க. என்ன பற்றியா? எங்கடா எது? நான் கூட எதுவும் என்னை பற்றி பெருமையாக எதுவும் போட்டுருக்கேன் பார்த்தா. அதெல்லாம் இப்போ தான் நினச்சேன், 1000 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் ஆகணும், அது கூட எப்படி புக்கெல்லாம் போடுவாங்கன்னு. ஏ சிட்டிசன், அம்மா வராங்கடா. ஏதோ ரொம்ப சோதிக்கிறேன் அண்ணா. நீ சிட்டிசன் இந்த நம்ம மூணு பேர் பேரையும் இந்த புக்கில் கண்டிப்பாக போடுவாங்க. இங்கே பாருங்க. கண்டிப்பா இதுல வருவோம், நம்ம மூணு பேரும் வருவோம். ஓகே, நம்ம மூணு பேரும் கண்டிப்பா வருவோம். அரபிக் கத்து பாட்டு புரியலன்னு வச்சுக்க, இதை பார்த்து படி. அரபிக் ஆல்பபே இதை பார்த்து கத்துக்கு. அரபிக் ஏய், நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்களா அரபிக்ல? மல்லா ஹாப்பி ஹாப்பி போ. வாங்க, நெக்ஸ்ட் நம்ம வேற இடம் போலாம். சிட்டிசன் அவ்வளோ இது பண்ணிருக்காரு. ஆய் சிட்டிசன், ஆய். நிறைய புக் இருக்குல்ல இங்க? ஏய் ஆமாண்டா. ஏய் வாடா, இங்க வாடா. பாவுண்டா இந்த பொண்ணு அழுது. ஏய் கண்ணை தச்சு விடுற, என்னடா நீ? ஏய் அசு, நீங்க போன எக்ஸாம்ல ஏதோ கஷ்டப்படுறீ, டேபிள்ஸ் தெரியாம. ஏய் ஆமாண்டா, டேபிள்ஸ். டேபிள் பாடுறா, எது வரைக்கும் இருக்குன்ட்டு. 10 டேபிள் படிக்கிறதுக்கே நம்ம புக்கும் இங்க எத்தனை டேபிள்? 100 டேபிள், 100 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல போடா. நான் என்ன புக்னா, எப்படி இது புக்? பொன்னியின் செல்வன் புக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. பொன்னியின் செல்வன் ஒரே புக்லயே பயன்படுத்த ஓசில பச்சா சர்டிஃபிகேட் தருவாங்க. ரீட் அண்ட் புக் அண்ட் கெட் அண்ட் இ சர்டிஃபிகேட். சோ how many minutes? Actually one story will go around for 17 to 20 minutes. Free ah? Everything is free. Why should we charge? It's a reading corner na. நீங்கள் ஏதாச்சும் காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா உடனடியாக அங்கே வந்து சும்மா உட்காந்து மட்டும் போடுங்க, படிக்கலாம் வேணாம், சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு. நம்பர் 35 கார்னர் எதுவும் இருக்குது பாருங்க, நம்பர் 35 ரீடிங் கார்னர். அங்கே போய் சும்மா உட்காருங்க, சர்டிஃபிகேட் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இங்கே இருக்க எல்லா புக்கும் பாடுறா, எல்லாம் கல்கியை பற்றி. சொன்ன கல்கியா? கல்கியா கலக்கிங்கடா. இங்கே ஃபுல்லாக மருத்துவம் பற்றி தான் இருக்குது. உங்களுக்கு எதாவது சுகரு பிபி அது மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கே வந்து இதெல்லாம் புக்கெலாம் இருக்குது, எல்லாம் புக்கு இங்கே வந்து படித்து. டே டே டே
இங்கே வந்து படித்து நீங்கள் இது மாதிரி கற்றுக்கலாம். அதோட மருத்துவம்லாம் எல்லாமே நம்மளுக்கு தேவையானது தான். ஒரு 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுங்க எல்லோரும். இங்கே பாருங்க. ஏய், உள்ளாரமாக சும்மா இங்கே புக்கு மட்டும்தானே இருக்கும்னு வச்சுருந்தோம், பசில்ஸு செஸ் போர்ட்லாம் இருக்குடா. ஆமாம், பரவாயில்லையே. எவ்வளோ இது ரேட்லாம்? அதெல்லாம் வரும்போது நாங்கள் ஏதோ பஜனை பண்ணியிருக்காங்க வரோம். எங்க தலை தோனிக்கு அவர் கதை இவ்வளோ ஷார்ட்டாவாடா இருக்கும், அந்நியமா சுருகி எழுதிட்டீங்களேடா. இடம் பேசிக்கா நல்லா கேர்ள்ஸுக்கு செட் ஆகும். இங்கே பாருங்க, இயற்கை ஆரோக்கிய அழகு. அவங்க வந்து வாங்கிட்டோம் நமக்கு. தம்பி அங்கிள், எந்த புக்கு அங்கிள்? 10 ரூபா. குட்டி குட்டியா இருக்கிறதா? எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? எல்லாம் கண்காட்சியெலாம் பார்த்து எங்கள் வேலையை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக இப்போ பாத்திரம் எல்லாம் வந்துட்டோம். எல்லாமே எப்படியே வீட்டில் உட்காந்து இப்படியே இருக்காதிங்க நோண்டிங்கன்னு. கொஞ்சமாச்சும் இங்கே வந்து புக்கு வந்து படிங்க, ஏன்னா 10 நாள் தான் இருக்குது. இது சும்மா போய் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு குறையும் அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் சும்மா போய் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது. சரிங்க சிட்டிசனே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக்கு ஷேரு எல்லாம் உங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதெல்லாம் போட்டு என்னை சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க சிட்டிசனே. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.